இரண்டு வருடம் முன்னாடி அமைச்சரானவர் மூன்று வருடம் முன்னாடி எம்எல்ஏ ஆனவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்னது? நீங்க எங்க சுத்தியும் திரும்பி அங்கே தான் வரப்போகுது. நேரடியாகவே கேளுங்க சார், ஏன் சார் இவ்வளவும் இருக்கான் வாரிசா இருக்கிற அவருக்கு ஏன் சார் தூக்கி கொடுக்குறீங்க? கேள்வி ஸ்ட்ரைட்டாக கேளுங்க சார். முதல் முறையா எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், முதல் முறை துணை முதல்வர், இன்னும் சொல்றேன் முதல் முறை முதலமைச்சர். அவர் நினைச்சாருன்னா அவர் ஆவார் சார், ஆனாலும் அதை திமுகக்காரன் ஏற்றுக்குவான். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, இந்த தமிழக அரசியல் களம் விஜய் எவ்வாறு வரவேற்கும்னு திமுக பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சது ஒரு ரசிகர் மன்ற கம்பெனி, பட்டாளம் இருக்குது சார், மிகப்பெரிய ரொம்ப பலமா இருக்கட்டும். நாங்கள் யாரும் வேணும்னு சொல்ல ரசிக்கிறதுங்கிறது வேற. படம் நல்லா இருந்தா நடிகர் விஜய்க்கு கட்ட வீட்டுக்கு பால் ஊற்றணும், படம் நல்லா இல்லைன்னா ப்ரொடியூசரை படுக்க வச்சு வாயில பால் ஊற்றிடுவான். காமராஜர் ஆட்சி தான் தமிழகத்துல நடக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஆனா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, காமராஜர் ஆட்சியை காங்கிரஸ் தான் தர முடியும், வேற யாராலையும் தர முடியாது அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் இன்னைக்கு நேரத்தில் அந்த கொள்கையை வைக்கல. காங்கிரஸோட பிரதான கொள்கையே காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு காமராஜர் இறந்த பிறகு சொன்ன வார்த்தை அது. அன்னைக்கு ஆரம்பிச்ச காங்கிரஸ் சொல்ல ஆரம்பிச்சது, இப்ப தூக்கத்தில் இருக்க யாரையாவது எழுப்பி கேட்டீங்கனாலும் உடனே காமராஜர் ஆட்சி அமைப்போம்மா. ஆனால் கலைஞர் ஆட்சியில் தான் பயணம் பண்ணாங்க, அதுக்கு பின்னால ஸ்டாலின் ஆட்சியில் தான் பயணம் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னால அமைச்சர் உதயநிதி ஆட்சியில் தான் பயணம் பண்ணுவாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க, அடுத்த ஆட்சி வரும்போதும் அதுலேயும் அவங்க இதை தான் சொல்லி பயணம் பண்ணுவாங்க. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள். அவர்களிடம் தற்பொழுது நடக்கக்கூடிய பல அரசியல் கேள்விகளை கேட்டு அதுக்கான பதிலை பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரதமரை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சார். சந்திச்சுட்டு வெளில வந்து பேசும்போது வழக்கமாக 15 நிமிஷம்தான் நேரம் தருவாங்க, ஆனால் இந்த தடவை நாங்கள் 40-45 நிமிஷம் பேசணும் அப்படின்னு. புதுசாக ஏதாவது நட்பு உருவாகுதுங்களா பிரதமருக்கும் முதல்வருக்கும்? நீங்கள் உங்கள் பார்வையில் நட்பு உதயமாகுதான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறீங்க. எங்கள் பார்வையில் சொல்லணும்னா ரொம்ப டீசெண்டாக சொல்லுவோம், அவருக்கு புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்கன்னு. இது நல்ல ஆன்சர்னு நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்களா என்ன? இல்லை, ஏன்னா சப்ஜெக்ட் என்னன்னு இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் வெளில வந்து டீசெண்டாக மூணே வரியில் முடிச்சிட்டாரு. இந்த மூணு கோரிக்கைகளை முன்வைத்தேன், அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தது சந்திப்பு, பட் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு முக்கியமான கருதலை. அது பயனுள்ளதாக இருக்கணும், அந்த பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதாங்கிறது பிரைம் மினிஸ்டர் கையில் இருக்கு. செந்தில் பாலாஜி எந்த வகையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் தியாகி சார்? இப்போ உங்களுக்கு பிரச்சனை அந்த தியாகின்னு சொன்னதா, இல்லை அவர் பிணையில் வந்த பிறகு மீண்டும் மந்திரி ஆகிட்டாரு அது பிரச்சனையா? 471 நாள் உள்ளே இருந்தார், மந்திரியாக இருக்கும்போது மந்திரியாகவே நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்க, திரும்பி மந்திரி பதவியே பாதியில் உருவிட்டீங்க, மறுபடியும் 471 நாள் கழித்து மறுபடியும் அப்படியே தான் வெளில விட்டுருக்கீங்க. இப்போ என்ன நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க இப்போ ஒரு விஷயத்தில்? எதுக்காக எங்கள் முதல்வர் வந்து அவரை கூப்பிட்டு இங்கே மாதிரி தியாகி உன்னோட தியாகம் மதிக்க தகுந்ததுன்னு சொன்னாருன்னா, நீங்கள் காட்டி கொடுத்துட்ருக்கிறதோ இல்லை மிரட்டி கையெழுத்து வாங்குறதுக்கோ இல்லை நீ கட்சி மாறுறியா உன்னை நாங்கள் விட்டுறோம்னு சொல்கிறதுக்கோ, நீ அஜித் பவார்கிட்ட கூப்பிட்டு பேசி மிரட்டி திருப்பி கூட்டிகிட்டு வந்து அப்ரூவர் ஆன பிறகு கட்சியில் சேர்த்து துணை முதலமைச்சராக்கின கம்பெனி அந்த பிஜேபி கம்பெனி. அப்படி தான் இந்த செந்தில் பாலாஜி பயங்கர வெயிட்டாக இருக்கார். தமிழ்நாட்டில் இருக்க நம்ம தலைவர் அண்ணாமலைக்கு கொங்கு மண்டலத்தில் இருந்த மரியாதை சுத்தமாக குறைச்சிட்டான் வந்தாலே அதனால் வேறு வழி கிடையாது, செந்தில் பாலாஜி பிளாக் பண்ணுவோன்னு தான் கொண்டு போய் பழி வாங்குறதுக்கு உள்ளே வச்சிங்க. அவர் மிரட்டப்பட்டும் கையெழுத்து போடாத ஒரு நபராக இருந்தார், உன் தியாகம் மதிக்க தகுந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த தியாகங்கிற வரி அதுக்கு தான் பொருந்தும். இதே முதல்வர் ஸ்டாலின் வந்து கரூரில் பேசும்போது, நான் யார் மன்னித்தாலும் செந்தில் பாலாஜியை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த பேச்சிலேருந்து இன்னைக்கு இந்த தியாகி பேச்சு வரைக்கும் இருக்கிற அந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன சார்? அவர் மாதிரி வந்தது தான், நாங்கள் மாற்றுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. நாங்கள் மாற்றோம்னு எங்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்தா கேஸே நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு ஒன்று முத்திரை குத்திருக்கணும். நாங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சது உண்மை, வழக்கு நடந்தது உண்மை, அதுக்கு பின்னாலே காம்ப்ரமைஸ் ஆகி அதுலேருந்து அந்த வழக்குலேருந்து விடுதலையானது உண்மை, அப்புறம் அப்பீல் திரும்பி அங்கே போய் மறுபடியும் அந்த கேஸை நீங்கள் எடுங்கன்னு சொன்னதும் உண்மை, கேஸ் நடக்கிறதும் உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் எங்கேயுமே திமுக உள்ளே புந்து அரசியல் பண்ண வரலாறு இல்லை. வாபஸ் வாங்கிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் பேசுனது தப்புன்னு நான் வேணா இப்போ ஒத்துக்கிறேன்,
நாங்கள் ரெண்டுக்குமே இடைப்பட்ட நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். வந்தார் இது எப்படி பார்க்குறதுனா, எவ்வளோ என்ன நடந்தாலும் பாவ மன்னிப்பு கொடுக்குற ஏச்சநாதன் குற்றவாளின்னு சொல்கிற கதையாக இருக்குது. அவர் தான் அந்த கட்சியில் நான் பண்ணதெல்லாம் தப்புங்க. என்னை வச்சு அவங்க பழிகடை ஆக்குனாங்க, என்னை பழிகடை ஆக்கிட்டு அவங்க பல கூடி திருடிட்டாங்க. நான் வந்து இனிமேல் நான் உங்களோட பயணம் பண்ண நினைக்கிறேன், நான் எல்லா தவறுலேருந்து விடுதலை ஆகிடுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் கட்சியில் சேர்த்தார். பின்னாலே எங்கள் கட்சிக்காரெல்லாம் ஏற்றுக்கிட்டதுனால அந்த மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு. யார் இவருக்கு சீட்டு கொடுங்கன்னு கட்சி நிர்வாகிகள்லாம் சொன்னதுனால எம்எல்ஏ கொடுத்தோம். மக்கள் முடிவு பண்ணியிருக்கணும். நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, மக்கள் முடிவு பண்ணி பேசின அதே திமுக தலைவர் இன்றைக்கி அவருக்கே சீட்டு கொடுத்துங்க நிறுத்துறாருன்னா எதுக்கே இவர் ஓட்டு போடணும்? அப்போ அந்த தலைவர் பேச்சை நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கணும்? நான் கேட்குறது மக்கள் எடுத்துருக்கணும், அந்த தொகுதி மக்கள். அவங்க தொகுதி மக்கள் தெளிவான முடிவு எடுத்து சட்டமன்ற உறுப்பினராகி திருப்பி அனுப்புகிறாங்க, அவர் அமைச்சராக்குறாரு. இடி டிபார்ட்மெண்ட்டு பழிவாங்கணுன்னு இந்தியா முழுக்க அரசியல்வாதிகளை பழிவாங்கிறான், எல்லாருக்கும் தெரியும். அப்போ பழிவாங்கினாருங்கிறதுனால தானே நாங்கள் அவரை தியாகிங்கிறோம். தியாகம்னு சொன்னதுக்காக இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஆனால் ஒரு தமிழ்நாட்டு மந்திரியே அவனை வேணும்னு பழிவாங்கிறானுங்கிற உணர்வு ஒரு தமிழன் கூட இல்லை சார். தவறு நடந்ததுன்னு சொல்லப்படுறது அதிமுக பீரியடில், அதை வந்து எதிர்த்து வழக்கப்பட்டது திமுக, அதுக்கப்புறம் அந்த வழக்கை விசாரித்தது அதிமுக, அதுக்கப்புறம் இந்த வழக்கை திருப்பி பதிவு பண்ணது சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டாக முன் வந்து இந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்க. இங்கே எங்கேயுமே பாஜக வரவே இல்லை. ஆனால் உங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம் பாஜகவை நோக்கி தானே சார். இடி டிபார்ட்மெண்ட்டு மோடி எடுபடியா இல்லை எஜமானா சார்? இடி வந்து ஒரு நான் கேட்குறேன் சார், அது அட்டானமஸ் பாடி தானே? ஆமாங்க சார். அது அட்டானமஸ் பாடியாக இருந்தால் நான் நீங்கள் சொல்கிறது நான் மதிப்பேன், அது அடக்கம் பண்ண பாடி. இதே இடி மேலே இன்னொரு குற்றச்சாட்டு இருந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது நம்ம அறிவாலயத்தில் வந்து முதல் மாடியில் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருந்தது, கீழே வந்து இடி வந்து ரைடு போயிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காலகட்டத்திலையும் இடி வந்து அப்போ நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி பார்த்தா மத்திய அரசு கண்ட்ரோலில் தவறாக வாங்கக்கூடிய செயலில் இல்லை, தவறாக பயன்படுத்தினது உண்மை தானே? நான் கேட்குறேன், இப்போ அதை மட்டும் நான் வந்து நியாயம்னு சொல்லுவேன் நினைக்கிறீங்களா? அப்போ காங்கிரஸ் பீரியட்லேயும் நான் கேட்குறேன் சார், ஒன்றே ஒன்று, நீ மேலே ரைடு விடு கீழே ரைடு விடு, நாங்கள் இருந்து எங்கள் வீட்டுக்கு ரைடு விட்டால் ஓப்பனாக சொல்லுவோம், எல்லா அரசியல்வாதியும் சொல்கிற மாதிரி சொல்லுவோம். யோ நான் உடனே போலீஸ் கண்டு பயந்துட்டீங்க, வந்து ஓடிட்டேன்னு அடுத்த காலத்தில் நிற்க முடியுமா? ஸோ நீ பழிவாங்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ பழி வாங்கிய முடிஞ்சால் நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு வெளில வரேன். இவ்வளோதான் பதில். இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னுடைய மெரிட்ஸ் என்ன? உனக்கு மெரிட்ஸ் இருந்ததுன்னா 90 டேஸுக்கு மேலே நீ பெயில நீ அக்செப்ட் பண்ணி போயா வெளியிலேருந்து துரத்தலாம். 471 நாள் வச்சுருந்தால் அது பழி வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி தானே? அது பெயில் கொடுக்க வேண்டியது கோர்ட்டு தானே? இல்லை சார், கிடையாது சார். இடி அப்ஜெக்ஷன் பண்ணலன்னு சொல்லிங்க, கோர்ட்டு வெளில விட்டுரும். கோர்ட்டுக்கு அதை வச்சுருந்ததுனால கோர்ட்டுக்கு என்ன லாபம்? கோர்ட்டு கேட்டிருக்கலாம்ல. இல்லை கோர்ட் சார், கோர்ட்டு டெய்லி கேட்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம், நான் ஒரு அட்வொகேட்டு, எனக்கு வேலை என்ன? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு முத முதல்ல நான் கேட்டு நான் ஓடிட்டே இருப்பேன், எடுத்துகிட்டு போய் பெயிலுக்கு அப்ளை பண்ணுவேன். என் தரப்புலேருந்து நான் எல்லாம் சொல்லுவேன். அவங்க பிபி வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் அவங்க அப்ஜெக்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. துணை முதலமைச்சருங்கிற ஒரு விஷயம் வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லை, அதுக்குன்னு ஸ்பெஷல் பவர்லாம் கிடையாது. ஒரு அமைச்சருக்கு என்னவோ அதே தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு பதவியை வந்து இந்த தமிழக அரசு கொண்டு வராங்க? அதுலேயும் ஏன் வந்து உதயநிதி அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன் சார், ஓபிஎஸ் இருக்கும்போது துணை முதல்வர் பதவி ஒன்று தேவையானு போய் கேட்டிங்களா? துணை பிரதமர்னு ஒரு பதவி தேவையான அத்வானியை பற்றி கேட்டிங்களா சார்? அப்போ நம்ம நேர்காணல் நடத்தலையே, இப்போ நான் இது நேர்காணல் நடக்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்கள் பார்வைக்கு வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டராக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னு கேட்குறீங்க. ஆமாம், அதில் ஒன்றும் தவறே கிடையாது. பட் அது வந்து முதல்வர் எடுக்கிற தன்னிச்சையான இன்னரன்ஸ் பவர். அது அவருடைய வேணாளாவிய அதிகாரம். அவர் எதுக்கு வேணாலும் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அமைச்சரவையிலையும் மாற்றம் பண்ணலாம். அமைச்சரை யாரவனாலும் எம்எல்ஏவை இல்லாத ஒரு ஆளை கூட நீங்கள் அமைச்சராக்கலாம். அது அவரோட நிலைப்பாடு. ஸோ அவர் அவரை துணை முதல்வராக ஆக்குறாரு. காரணம் என்னன்னா, நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், தெளிவாக கேட்டதுனால உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் அவரை ஆக்குனீங்க அப்படின்னு கேட்டால், ஆக்டிவாக ஒரு இளைஞன் கட்சி பதவி கொடுத்தோம், கட்சியை நல்லா பீக்கில் கொண்டு போகிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க சுற்றி வளர்க்குறார். அடுத்து 100, 125, 150 ஆண்டுக்கு இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுறார். அதில் கட்சியில் பெரிய பொறுப்பு கொடுத்தோம். இந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க சார். 75வது ஆண்டு பொன்விழா வந்து திமுக அந்த வாட்டி கொண்டாட போகிறோம். அந்த நேரத்தில் இவ்வளோ வருஷம் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இத்தனை தலைவர்கள் இருக்காங்க, சீனியரும் இருக்காங்க, புதுசாக இளைஞர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 வருடம் முன்னாடி அமைச்சரானவர், 3 வருடம் முன்னாடி எம்எல்ஏ ஆனவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன சார்? கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எங்கள் சுற்றியும் திரும்பி அங்கே தான் வரப்போகுது. மக்களுடைய சுற்றலாம் வேணாம் சார். நீங்கள் ஏன் சார் சைக்கிளில் ஏறிட்டு இறங்க தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க?
நேரடியாகவே கேளுங்க சார். ஏன் சார் இவ்வளவும் இருக்கேன் வாரிசாக இருக்கிற அவருக்கு ஏன் சார் தூக்கி கொடுக்குறீங்க? வாரிசுங்கிறதுனால கொடுக்குறீங்க. கேள்வி ஸ்ட்ரைட்டாக கேளுங்க சார். இல்லை வாரிசு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், வரக்கூடாது பதவி. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் சார். இங்கே பாருங்க, நான் ஆனால் திமுகவுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது 3 வருடம் முன்னாடி எம்எல்ஏ ஆனவர் அரசியலுக்கு வந்தவருக்கு எதுக்கு துணை முதல்வருங்கிறது தான். வாரிசாக இருக்கிறதுனால வரக்கூடாதுங்கிறது. துணை முதல்வருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. துணை முதல்வர் போஸ்டே ஒரு டம்மி போஸ்ட் மாதிரி அலங்காரம் அப்படின்னு ஒரு அலங்கார பதவி டம்மி போஸ்ட் சொன்னதே சரி ரிப்போர்ட்டர் நீங்க தான் இப்போ உங்கள் ஸ்டேட் அலங்காரத்தை ஏன் உதயநிதி அப்படி அப்படி இருக்கிற ஒன்று ஏன் கொடுத்தோன்னு தானே நீங்க கேட்குறீங்க. ஏன் கொடுத்தோன்னு கேட்கல சார். நீங்க ஏன் கேட்டீங்கன்னா மற்ற எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இவர் கொடுத்தீங்க? இல்லை இல்லை உங்க பார்வையில் ஆமாம் மற்ற எல்லாரையும் விட்டு ஏன் இவர் கொடுத்தீங்க? மற்ற எல்லாரையும் இல்லை சார், நிறைய சீனியர் நிறைய இளைஞர்களும் இந்த கட்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவருக்கு எதுக்கு டெபியூட்டி செய்ய முடியல? இப்போ அமைச்சர் துரைமுருகனுக்கு வயசு என்ன சார்? அவர் ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வயசு என்ன சார்? 70 வயசுக்கு மேலே இருக்கும். ஏன் சார் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க? இல்லை இது கேள்வி இல்லைங்க சார், 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவரைக்கும் இப்பயே உங்களுக்கு அர்த்தம் தெரியுதா இல்லையா? உங்களுக்கு ஏன் சார் சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார், உங்களுக்கு ஒன்று சொல்லவா சார், ஒன்னே ஒன்று சொல்லவா? நீங்கள் ஒன்று புரிஞ்சு இதுக்கு நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் என்னை சுற்றி விடுறீங்க. அவங்களெல்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். இங்கே பாருங்க, 50 வயசு கீழே திமுகவில் யாரும் இல்லை சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். ஏன் சார் அவர் கொடுத்தீங்க? இப்படி தான் உங்கள் கேள்வி வச்சுக்குவோம். சீனியார்ட்டி இல்லையா? 3 முறையான கூட விட்ருங்க, 5 முறையானதை கொடுங்க. முதல் முறையாக எம்எல்ஏ வரேன், முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், முதல் முறை துணை முதலமைச்சர். இன்னும் சொல்கிறேன், முதல் முறை முதலமைச்சர். நான் என்ன டிக்ளேர் பண்ணுறேன் சார்? என்ன சார் இப்போ உங்களுக்கு பிரச்சனை? முதலமைச்சர் நான் சொல்கிறேன் சார், அவர் நினைச்சார்னா அவர் ஆவார் சார். ஆனாலும் அதை திமுக காரன் ஏற்றுக்குவான். மக்கள் எங்களுக்கு தேவை இந்த கட்சி மக்களுக்கானது, இந்த பதவியும் மக்களுக்கு பயன்படணும், அவ்வளோதான். துணை முதல்வராக இவர் இருந்தால் முதல்வர் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் இறங்கி போனால் அத்தனை பேரையும் பிரதமர் மோடி உடனே விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக இருந்தார் மெய்யனதன் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு பேசி நீ போப்பா நான் கேலோ இந்தியாவுக்கு நான் வந்துட்டு வரேன்னு சொல்லிடுறேன். அப்போ இது ஒரு நிமிஷம் என்னை முடிக்க விடணும். முடிக்க விட்டால் இந்த வரிக்கு உண்மை கிடைக்கும். சொல்லுங்க. கூப்பிட்டு கேட்டாரா? கேட்க போகிறதில்ல. எல்லாரும் அப்படியே அவங்களோட கம்பேர் பண்ணிடலாம், வண்டி ஓட்ட முடியாது. அப்போ பிரதமர் கேளுங்க வரேன், ஒரு நிமிஷம் என்னை விடுங்க சார். தமிழக அரசியல் அவர் மந்திரியாக மதிக்கலாம் சார், மிகநாதனை மந்திரியாக பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு அதிகாரம் முதல்வரோட மகன்கிறதுனால அவரும் அந்த துறைக்கு அமைச்சருங்கிறதுனால கூப்பிட்டு கேட்டு செல்லமா இவர் கூப்பிட்றாரு நீ போக வரன்னார். துறையில் வந்து அவர் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ஆயுதமாக அதை பயன்படுத்திக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு புரோஜனப்படுதான்னு தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எங்கே நீங்கள் திரும்பி நிற்கிறீங்க? இப்போ அவர் துணை முதல்வர்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த அரசு இயந்திரம் பம்பரை மாதிரி இன்னும் வேலை செய்யும். நேற்று பதவியேற்றார், இன்றைக்கு மத்தியானம் மதுரைக்கு ஓடுறாரு, ஆய்வுக்கு போகிறாரு. தமிழ்நாடு முழுக்க அத்தனை துறையும் ஆய்வு செய்யலாம், அந்த அதிகாரம் துணை முதல்வருக்கு உண்டு. அப்படி பார்த்தா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? இல்லை அதை விட்டுட்டு ஒவ்வொரு இருங்க இருங்க அதை விட்டுட்டு ஒவ்வொரு திமுக தொண்டனும் நாங்கள் ஏற்றுக்கிட்டது தானே சார் தலைவர். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தலைவன் வேணும். எங்களுக்கு ஊர் இந்த கட்சியை வழிநடத்த தலைவர் வேணும். ஏன்னா எடப்பாடி மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி வாரிசு இல்லாமல் நான் இப்போ எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு ஒரு 5 கம்பெனி ஊர் ஊராக சுற்றுறாங்களே, வாரிசுன்னு ஒன்று இருந்தால் அண்ணா திமுகவுக்கு இது மாதிரி நிலம வந்திருக்குமா? இது அண்ணா அதை போன மாதிரி நிற்கிது அதிமுக. எங்களுக்கு அதெல்லாம் வராது. கலைஞர் இறந்த பிறகு இந்த கட்சியில் ஒரு சின்ன செய்குலி சாதாரணம் இல்லை. இந்த கட்சி அப்படி தம்ப நின்று நிறுத்திட்டோம். நிறுத்தினதுனால தான் பாஜகட்டேருந்து பாசிசத்துட்டேருந்து தமிழ்நாட்டை ஓரளவு மீட்டு வச்சுருக்கோம். நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு இளைஞராக பார்க்கப்படுறாரு. மற்ற கட்சிகள்லேயும் சில இளைஞர்கள் தலைவர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு ஒரு இளைஞர்கள் ஒரு கவர்றக்கூடிய ஒரு ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கட்டாயத்தின் அடிப்படையில் உதயநிதி வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைன்னு இங்கே எங்கேருந்து பிஜேபிக்காரங்க உள்ளே வந்தார்? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இங்கே அரசியலே தெரியாமல் அரசியலை அடிச்சு விட கூட தெரியாத ஒரு அண்ணாமலை, அண்ணாமலையை பிடிச்சிட்டு வந்து அத்தனை பிஜேபிக்காரனையும் ரோட்டில் தூக்கி வச்சுட்டு தலைவராக்குனீங்களே, என்ன நடந்தது? பிஜேபிக்காரெல்லாம் உயிரோடு இருந்தானா? சீனியர்லாம் உயிரோடு இருக்கானா சார்? நான் ஒரு வார்த்தை நான் அடுத்து அங்கே தான் வரேன். உங்கள் கேள்விக்கு நான் வரேன், குறைஞ்சிருக்கு உங்கள் கேள்விக்கு நான் வரேன். அந்த அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவில் இருக்க சீனியர்லாம் என்ன பாய்சன் சாப்பிட்டு செத்துட்டானா என்ன? தலையெழுத்து வழி கிடையாது. அரசியலுக்கு வந்துட்டோம், எல்லாத்தையும் தொடச்சி கொண்டான்னு கம்பெனி ஓட்டுறான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்தால் 10% ஓட்டு அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கள. இந்த திமுகவை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுறார். என் தொண்டனெலாம் ஏற்றுக்கிற ஒரு தலைவன். நாங்கள் புதுசாக இம்போர்ட் பண்ணல, எங்கேருந்து ஆள் பிடிச்சிட்டோம் இல்லை.
எங்கள் அப்பா முடிச்ச கூடி எங்கள் அப்பா விட்டு போன தொண்டை எங்கள் அப்பனால் காப்பாற்றப்பட்ட கட்சி இது நான் உழைப்பேன்னு சொன்னால் அவரை கொண்டு வந்து தலைவனாக்குறதுல என்ன தப்புன்னு நான் ஓப்பனில் சொல்கிறேன். இது என் தரப்பு நியாயமாக சொல்கிறேன். அதனால் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறோம். அவர் இருக்கார், ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு. அமைச்சர் துணை முதல்வர் ஏன் கொடுத்தீங்கன்னா துறை நல்லா இருக்குது, எல்லா துறையும் சிறப்பாக செயல்படட்டும். முதல்வர் மகன் சொன்னால் கூடுதல் பலன் உண்டு யாருக்குன்னா, அது மக்களுக்கு. அது சென்றடையட்டுங்கிறது தான் என்னோடய பார்வை. நல்லது சார். அடுத்த கேள்வி, இப்போது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த தமிழக அரசியல் களம் விஜய் எவ்வாறு வரவேற்குன்னு திமுக பார்க்குறீங்க? அரசியலை மூலம் முழுசாக கற்றுக்கிட்டு வரட்டும், இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க, வந்த பிறகாது கற்றுக்கிட்டோம். நான் அதெல்லாம் வேணான்னு சொல்ல, ஏன்னா பேரகானான்னு நல்லா ஒரு 3 மாதம் பேரகானான்னு தேர்னானுவோம், அதில் இக்கனவகானு ஒரு 6 மாதம் ஒன்றானுவோம். அப்புறம் பார்த்தா கொடியமத்திலேருந்து கொடியை பிடிச்சிட்டு வந்தோம், அதில் யானையை உள்ளே கொண்டு வந்துட்டு அதில் ஒரு 3 மாதம் பஞ்சாயத்து பிடிச்சி திரும்பி இப்போ மாநாட்டுக்கு இடத்த தேடிட்டு போஸ்டர் தேடிட்டு தெரியுது. அதுக்குள்ளேயே நீ இன்னும் கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ளே டெலிவரி ஆகி பேர் வைக்க சொன்னால் நான் எப்படி பார்க்குறது? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரசிகர் மன்ற கம்பெனி. அது பட்டாளம் இருக்கட்டும் சார், மிகப்பெரிய ரொம்ப பலமாக இருக்கட்டும், நாங்கள் யாரும் வேணும்னு சொல்ல. ரசிக்கிறதுங்கிறது வேறு, படம் நல்லா இருந்தால் நடிகர் விஜய்க்கு கட்டை விட்டுக்கு பால் ஊற்றணும். படம் நல்லா இல்லைன்னா ப்ரொடியூசரை படுக்க வச்சு வாயில் பால் ஊற்றிடுவான். இவ்வளோ தான் சினிமாக்காரனோட கதை. நான் அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். அவர் சினிமா விட்டு இப்போ தான் உள்ளே வர்றாரு. என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். என் கவுன்சிலருக்கு தெரிஞ்சது கூட இந்த விஜய்க்கு தெரியாது. நீங்கள் வந்து உட்காந்து விஜய் வர்றார் விஜய் வர்றாருனா எங்கேயாவது வரட்டும், ஷூட்டிங் எடுக்கிறதா இருக்கானோ 2 கேமரா வச்சுக்கிட்டு அங்கே வந்து நடிச்சுட்டு போக சொல்லுங்க. இப்போது துணை முதலமைச்சர் பதவி திருப்பி அதுக்கே வர உதயநிதி அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட்டணிக்குள்ளேயே துணை முதல்வர் ஆகிறதுக்கு எங்கள் தலைவர் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எங்களுடைய ஓட்டு வாங்கி தான் திமுக ஜெயிச்சுது, இப்படியெல்லாம் இருக்கும்போது அமைச்சரவையில் பங்கு தர மாட்டாங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஒரு குரல் பலமாக ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அவங்களும் தமிழர்கள் தான், அவங்களும் தமிழக கட்சி தானே சார். நீங்கள் ஒன்றே ஒன்று பார்க்கணும், கூட்டணி கட்சி கூட்டணி கொள்கைங்கிறது இருக்கும், கொள்கை ரீதியான கூட்டணி. நான் இது வந்து கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி தானே ஒழிய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி யாரும் அப்ளிகேஷன் போடல, எந்த அப்ளிகேஷனும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணல. நல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக கொஸ்டின் வச்சிங்க, அதனால தான் நானும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது கொள்கைக்கான கூட்டணி. இந்த கொள்கை பிஜேபி உள்ளே வந்தான்னா ஆதிக்க சக்தியும் ஆரியமும் உள்ளே வந்துடும், சனாதானம் உள்ளே வருது, சமூக நீதி அநீதியாக கொண்டு போய் குழி நோண்டி புதைக்கிறானுங்க, இதெல்லாம் சொல்லி இதுக்கு மோடியை எதிர்த்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறோம், வர்றவங்களாம் வான்னு சொன்னோம். ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது, தனியாக போனால் கூட ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியாது. இது அவரே சொன்னது, அண்ணன் திரும்பவே சொன்னது. இந்த 2 திராவிட கட்சியில் ஏதேனும் ஒரு கட்சியில் ஏறினா தான் மக்கள் எங்களை முயற்சி ஓட்டு போடுது அப்படின்னு வரக்கூடிய அந்த இருங்க வர முழுசாக சொல்லிடுங்க சார். அந்த விடுதலை சிறுத்தையிலிருந்து வந்து வரக்கூடிய அந்த குரல், அமைச்சரவையில் பங்கு வேணுங்கிற குரல், அது திருமா அவர்களுடைய குரல் இல்லை அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்கிறதுனால அவர் யார் அவர் தூண்டி விடுறதா நினைக்கிறார் சார்? நாங்கள் தான் திரும்பி வர, அவரே சொன்னதுக்கு இணங்க கொள்கை ரீதியாக அவங்க எல்லாம் உள்ளே வந்தாங்களே ஒழிய, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்சி அதிகாரம் மைனாரிட்டியாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா இது எங்களோட பாலிசி, பாலிசியை ஏற்றுக்கிட்டு தான் திரும்பி அதிமுக திமுக திராவிட கட்சிகளோட பாலிசி. நீங்கள் ஜெயக்குமார் ரோட்டில் போன ஜெயக்குமாரை திடீர்னு பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் என்ன உங்களையே திரும்ப கூப்பிட்டுட்டாரு, ஒருவேளை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்? யோ யாரை பார்த்து கேட்குறேன், போகிற போக்கில் பார்த்தா என்னை பிடிச்சி கொண்டு அங்கே விட்டுற போட்டுருக்கு, அதெல்லாம் அந்த பேச்சுக்கு வேறு கிடையாது, துரத்தி விட வரலன்ட்டார். எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடியே துரத்தும் போது நாங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இது உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் சேனல்லையே நேர்காணலில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். காமராஜர் ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, காமராஜர் ஆட்சியை காங்கிரஸ் தான் தர முடியும், வேற யாராலையும் தர முடியாது அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் இன்னைக்கு நேரத்தில் அந்த கொள்கையை வைக்கலை. காங்கிரஸோட பிரதான கொள்கையே காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு காமராஜர் இறந்த பிறகு சொன்ன வார்த்தை அது. அன்னைக்கு ஆரம்பித்த காங்கிரஸ் சொல்ல ஆரம்பித்தது, இப்போ தூக்கத்தில் இருக்க யாரையாவது எழுப்பி கேட்டிங்கனாலும் உடனே காமராஜர் ஆட்சி அமைப்போம்மா. ஆனால் கலைஞர் ஆட்சியில் தான் பயணம் பண்ணாங்க, அதுக்கு பின்னால் அவர் பெத்த புள்ள ஸ்டாலின் ஆட்சியில் தான் பயணம் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னால் தலைவர் முக ஸ்டாலின் பெத்த புள்ள
அமைச்சர் உதயநிதி ஆட்சியில் தான் பயணம் பண்ணுவாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க, அடுத்த ஆட்சி வரும்போதும் அதுலேயும் அவங்க இதை தான் சொல்லி பயணம் பண்ணுவாங்க. அது அவங்களோட பாலிசி கொள்கை, அது கனவு, கனவு திட்டம், புரியுதா? அதுக்கு விடை நாங்களாம் கொடுக்க முடியாது, மக்கள் கொடுக்கணும். திமுக இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக தமிழகத்தில் இருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கு அவங்களுக்கு எதிராக இன்றைக்கி ரெண்டு கட்சி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு போட்டி போட்டுட்ருக்கு. ஒன்று அதிமுக, ஒன்று பாஜக. வாக்கு சதவீதம் பார்த்தா கூட ரெண்டு கூட்டணிக்கும் 4% தான் ஓட்டு வித்தியாசமே இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் திமுக தரப்பில் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எதிர்காலத்தில் உங்களை எதிர்த்து தமிழகத்தில் இருக்க போகக்கூடிய அந்த பெரிய சக்தி எதுவாக இருக்கும், அதிமுகவா பாஜக? நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, என்னைக்காக எடப்பாடி ஒரு அரசியல்வாதின்னு நீங்கள் முழுமை பெற்ற அரசியல்வாதியாக பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவராக அந்த மக்களோட வரிப்பணத்தில் இந்த வண்டியில் ஏறி சோர்த்து நின்று சுற்றிட்டு வர்றதுக்கு எதுக்காவது ஒரு 10% மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? என்ன தமிழ்நாட்டோட மாநில உரிமைக்காகவோ இல்லை ஆளுநரை ஏற்றோ இல்லை பிஜேபியை ஏற்றோ வெள்ள நிவாரணத்தை கொடுங்கடான்னு கேட்டோ இல்லை தமிழ்நாடு அரசு தப்பு பண்ணுறானுவோ போய் தடுத்து தட்டி கேட்டோ இல்லை இந்த ஸ்கீமை கொண்டு வந்து கொடுங்கன்னு முதலமைச்சர்கிட்ட ஒரு கடிதமோ ஏதாவது ஒரு செயல்பாடில் ஈடுபட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன சார் ஒரு மனசாட்சியே உங்களுக்கும் இல்லையா? நாளை என் பார்வையில் பார்க்குறேன் சார், நான் அரசியல்வாதிக்கு அப்பால் விட்டு பார்க்குறேன். எடப்பாடியெலாம் அரசியல்வாதிக்கு கிடையாது, அன்ஃபிட் ஃபார் தட் போஸ்ட். ஒன்று, பிரைம் மினிஸ்டர் பிஜேபின்னு சொல்கிறீங்க, அவங்க கட்சி தான் நடத்துகிறானுங்களா? தெரியாமல் நான் கேட்குறேன், அதுக்கு பேர் கட்சி. அது தமிழ்நாட்டில் கட்சி வளரணும், ஆட்சி வளரணும், ஆட்சிக்கு வரணும், கட்சி வளரணும்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களோட உணர்வு புரிஞ்சுக்கிட்டு ஏன் ஒரே ஒரு நீட்டுக்கு விளக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நாங்களும் தாங்க தமிழ்நாட்டில் இருக்கோம், இந்த பிள்ளைங்க செத்துக்கிட்டே இருக்குன்னு ஓடி போய் அண்ணாமலையோ இல்லை மற்றவனோ போய் கேட்டு ஒரு விளக்கு வாங்கி தர முடியல? இப்போ நீட்டு வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கலங்கிறது திமுகவுடைய கருத்தாக இருக்குது, அதை கொண்டு வந்த பாஜகவை எதிர்க்குது. ஆனால் அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே எங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரியும், நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன திமுகவால் 3 ஆண்டுகள் ஆச்சு, அதை எதுவும் பண்ண முடியல. இப்போ பிரதமரை சந்திக்கும் போது கூட 3 முக்கியமான கோரிக்கைகள் வைக்கும்போது அதில் நீட்டு பேன் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இந்த இஷ்யூவில் அது என்றைக்கோ அந்த செடிக்கு ஆசிட் ஊற்றி புதைச்சிட்டானுங்க சார். நீட்டுங்கிற ஒரு நல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன் சார், தொடர்ந்து போராடுறது சார், நான் அதான் திரும்பி சொல்கிறேன். ஒரு அந்த நீட்டுங்கிற செடிக்கு ஆசிட் ஊற்றி புதைச்சிட்டானுங்க, அதுக்கு பின்னால் தண்ணி ஊற்றி அந்த செடியை துளிர விட்டு இன்றைக்கி நீட்டு எதிர்ப்பில் தமிழ்நாடு இன்னும் பலமாக இருக்குது, உறுதியாக இருக்கு. மசோதாவை போட்டு எங்கே அனுப்பணுமோ அனுப்பிச்சு ஜனாதிபதிக்கு, ஜனாதிபதி கையில் இருக்குது. 40 MPயும் போய் ஜனாதிபதிக்கிட்ட மனு கொடுத்துட்டு முறையிட்டோம். அதுக்கு உண்டான இதெல்லாம் அதிமுகவும் பண்ணிச்சு சார். சார் அதெல்லாம் அது பண்ணிச்சுன்னா இன்னொரு படி முன்னாடி போய் நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இல்லை சார், நான் ஒன்று உங்களுக்கு கேட்குறேன், விளக்குமே வாங்கினாங்களே. நான் ஒன்று உங்களுக்கு கேட்குறேன், பலி என்னன்னு சொல்லுங்கள். வலி தெரிஞ்ச வழியை சொன்னா தெரிஞ்ச வழியை சொன்னா அவங்களும் அதே தானே சொன்னாங்க. இங்க ரெண்டு பாதை தான், ஒன்று ஒன்றிய அரசு ஒப்புதல் தரணும் இல்லையா உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் தரணும். ரெண்டை தவிர இந்தியாவில் எந்த ஒன்றும் ஒரு புல்லு புண்டோட உங்களால் கொடுக்க முடியாது. அப்படின்னா நாங்கள் ரெண்டு முடிவு எடுத்தோம், ஒன்றிய அரசை நெருக்கடி கொடுத்தோம், நடக்கலை. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் முன்னிலைப்படுத்திட்டோம், டெஃபினட்டாக உச்ச நீதிமன்றத்தில் அதை வாங்கிடுவோம். இப்போ காங்கிரஸ் வந்திருந்தால் ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் உட்கார்ந்துட்டால் முத கையெழுத்து நீட்டு ரத்துனாரு. அதனால தான் ஒருவேளை சார் முழுக்க மக்கள் ஏற்று கேளுங்க சார், சொன்னோம் ஏற்றுக்குது ஏற்றுக்கலைங்கிறத பின்னால் பேசுவோம். என்ன சொன்னோம் ஆ மொத்தம் பல்ல, மறுபடியும் நாங்கள் எங்கே போவோம்? ப்ராக்டிக்கலாக யோசிப்போம், உச்சநீதிமன்றம் தான் போக முடியும். இல்லை இதெல்லாம் ப்ராக்டிக்கலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சார், ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஒழிச்சிடுவோம், நாங்கள் இதை வந்தால் இல்லாமல் செஞ்சிருவோம் அப்படின்னு எங்கள் பாலிசி சார் சொன்னீங்க. மதுவை ஒழிச்சிடுவோம் இப்பயும் சொல்கிறோம், மதுவை ஒழிச்சிடுவோம்னு சொல்கிறோம். அதுக்காக என்னை குடிச்சாவோ ஒழிக்க முடியும், தயாரிக்காமல் இருந்தாலே ஒழிஞ்சிருவேன். இருங்க, அதுக்காக என்ன இந்தியா ஃபுல்லாக தயாரிக்க முடியுமா? தயாரிக்காமல் இருக்க முடியுமா? நம்ம மாநிலம் நீங்கள் மது விளக்குன்னு நாங்களும் அந்த பாலிசியில் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கல்ல, குவாட்டர் பாட்டிலுக்கு விலை அதிகமாக இருக்குங்கிறதுனாலயே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டான் 50 பேர், புரியுதா இல்லையா? நம்ம தானே சார் மது கடையை மொத்தமாக பூட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம தானே சார் கேளுங்க, மது கடையை மொத்தமாக பூட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மது கடையை மொத்தமாக பூட்டிட்டீங்கன்னா
மொத்த வீட்டுக்கு நாலு நாலு பானை போட்டு கலாச்சாரம் காய்ச்சிட்டு இருப்போம், கண்டுபிடிக்க போலீஸ் பார்த்தாரு. ஏதாவது நீங்களும் நானும் வாதத்துக்கு பேச வேணாம் பேசுவோம், படிப்படியாக குறைக்க நினைத்தோம். அந்த நேரம் கொரோனா நேரம், 8 மாதம் எல்லாரும் மறந்துட்டான், உயிர் பிழைச்சா போகிறோன்னு இருந்தான். எடப்பாடி போய் அதை ஓப்பன் பண்ணது தப்பு. அப்போ எடப்பாடி பண்ணது தப்பு, இன்றைக்கி அதை உடனே பண்ண முடியாது. இன்னொரு கொரோனா வரணுங்கிறீங்களா? வரலாம், வேணா வரவைங்க, முயற்சி பண்ணுவோம். மறுவாழ்வு மையம் இல்லாமல் நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணுவோம். ஓப்பனாக சொல்கிறேன், மது விளக்கு பேச நல்லாயிருக்கும், நடைமுறைப்படுத்துறது சாத்தியக்கூடும் இல்லை. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கள்ளச்சாராயத்துக்கு உறுதுணையாக இருக்க மாதிரி ஆகிடும். ஊருக்கு ஊர் வீட்டுக்கு கூட பானை வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடும், கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காது, உங்களாலையும் தடுக்க முடியாது. அதனால் நடக்கிறத பற்றி விவாதமாக கொண்டுட்டு போவோம். சரி, பாசிபிலிட்டி கம்மி. எங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் பொறுமையாக பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி சார்.